ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததி தராணி திருநாய மேனே தஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கராதம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலி விநாச சத்வாந்த திக்மாம் சுஜாதே நிரவதி கருணாத்தௌ வேத சூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. சுவாமி தேசிகன் சாதிச்ச பாதுகா சகஸ்திரம் என்ற ஸ்லோகத்தை பத்தியாக ஒரு ஸ்தோத்திரத்தை பத்தியான அழகான ஒரு திருநாமம் பார்த்தோம். ராத்திரி நிர்வியூட ரங்கேச பாதரக்ஷா சகஸ்ரகா அப்படின்னு ஒரு ராத்திரியிலேயே ஸ்ரீ ரங்கநாத பாதுகா சகஸ்திரத்தை செய்தவர். ஒரு ராத்திரின்னு சொல்லக்கூடாது, ஒரு ராத்திரியில ஒரு ஜாமத்துல, அதாவது ஒரு 3 மணி காலத்துல, ஒரு ராத்திரிக்கு த்ரியாமா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு பெயர். த்ரியாமான்னா 3 யாமங்கள் உடையது என்ன அர்த்தம். ஒரு யாமங்கிறது 3 மணி காலம், அதாவது கிட்டத்தட்ட 6 மணிக்கு அஸ்தமனம்னு வச்சுட்டோம்னா 6 to 9 மணி வரை முதல் யாமம், 9 to 12 மணி வரை இரண்டாவது யாமம், 12 to 3 மணி வரை 3வது யாமம், அப்புறம் 3 மணிலிருந்து 6 மணி வரை சூரியோதயம் வரை அப்படிங்கிறது அடுத்த நாளை சேர்ந்தது. அது அடுத்த நாளைக்கு அது விடிய காலை நேரம் அப்படின்னு சொல்லலாம், பிம்மால நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஆக ராத்திரிங்கிறது இந்த 3 மணி காலம்தான். இந்த 3 மணி கால இந்த 3 to 3 9 மணி காலம்தான். இந்த 9 மணி காலத்துல ஒரு யாமத்துல ஒரு 3 மணி காலத்துல 1000 ஸ்லோகங்களை அருளி செய்தவர். பாதரக்ஷா சஹசிரகான்னு அதில் சொன்னபடினால 1000 ஸ்லோகங்களையும் இதுல அருளி செய்தவர் அப்படின்னு அர்த்தம். இதுல அத பாதுகா சகஸ்திரம் அவதாரம் ஆறதுக்காக ஸ்ரீ ரங்கநாதனுடைய ஒரு தூண்டுதலே எப்படி காரணமா இருந்தது அப்படிங்கிறதையும், அது தேசிகன் ஒவ்வொரு ஸ்லோகமும் அனுபவிச்சு எப்படி சொன்னார் அப்படிங்கிறதையும் நாம் ஆச்சரியமாக போன தரம் பார்த்தோம். பாதுகா சகஸ்திரம் பூர்த்தியா அதுல இருக்கக்கூடிய அநேக அனுபவங்கள் எல்லாத்தையுமே விரிவாக சொல்றதுக்கான சமயம்ங்கிறது இப்ப நமக்கு இல்லை. இங்கேயே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே ஒரு திருநாமம் மட்டும்தான் சாதிச்சிருக்க, அதுக்கப்புறம் அடுத்த திருநாமத்தில் வேற ஒரு விஷயம் சொல்ற இதே பாதுகா சகஸ்திரம் பத்தி. அதுல இருக்கிற விஷயங்களை எல்லாம் நல்லா விளக்கி ஒவ்வொரு திருநாமமா சொல்லணும்னா மறுபடியும் அதுக்கு ஒரு சகஸ்திரம் வரும். முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி அப்புறம் பாதுகா சகஸ்திரத்துக்காக ஒரு சகஸ்திரம் திருநாமம், அப்புறம் யாதவா விஜயத்துக்காக ஒரு சகஸ்திரம் திருநாமம், அப்புறம் சங்கல்ப சூரியோதயத்துக்காக ஒரு சகஸ்திரம் திருநாமம் அப்படின்னு போயிட்டே இருந்தானே, அது போயிட்டே இருக்கும். சகஸ்திர திருநாமம் கூட வந்தாலும் வரும், அந்த அளவு போயிட்டே இருக்கும். அதனால முக்கியமான சில விஷயங்கள், குறிப்பா ரகசிய விஷயங்கள் எல்லாம் சாதிக்க போறார். அது மாதிரி சாஸ்திர விஷயங்கள் சிலதெல்லாம் முன்னாடி பார்த்தோம். அது மாதிரி சம்பிரதாயத்துல எப்படியானா நம்ம ரக்ஷா கிரந்தங்கள்ல இருக்கிற விஷயங்கள்லாம் முன்னாடி பார்த்தோம். இதுல சுவாமி தேசிகன் வந்து பாதுகா சகஸ்திரம் முதலான அனுபவ கிரந்தங்கள்ல பகவான் அனுபவிச்ச பிரகாரத்துல அதை வந்து ரொம்ப விஸ்தாரமா இந்த இடத்துல எடுத்து சொல்லல இந்த தேசிக சகஸ்ரநாமத்துல அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீ ரங்கநாதனுடைய நடை அழக பத்தியே நிறைய ஸ்லோகங்கள்ல சாதிச்சிருக்கார். அந்த மாதிரி ரங்கநாதனுடைய பாதுகா மாத்திரம் இல்ல, ஸ்ரீராமனுடைய பாதுகா பட்டாபிஷேக வைபவம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியமானது, ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதெல்லாம் சுவாமி தேசிகன் சொன்ன மாதிரி யாருமே சொல்லல, யாரும் சொல்லாத ரீதியில ஆச்சரியமான வைபவத்தோடு கூட இந்த பாதுகை ஏல பண்றதுக்காக பரதன் போனது, பாதுகை ஏல பண்ணு திரும்பி வந்தது, திரும்பி வரும்போது மகரிஷிகள்லாம் கொண்டாடினது, அதுக்கப்புறம் அயோத்தியா நகரத்தை ஜனங்கள்லாம் எதிர்கொண்டு அழைச்சது, அதுக்கப்புறம் பாதுகா பட்டாபிஷேகம் நடந்த வைபவம், அதுக்கப்புறம் பாதுகா ராஜ்ய பரிபாலனம் நடந்த வைபவம், அதுக்கப்புறம் திரும்பி பெருமாள் ராமன் வந்து காட்டிலிருந்து திரும்பி ராஜ்யத்துக்கு வரும்போது அப்போ ஆஞ்சநேயர் கிட்ட சொல்லி அனுப்பிச்ச வைபவங்கள், ஆஞ்சநேயர் பாதுகா தேவி கிட்ட விஜயாபனம் பண்ற விஷயம், இதெல்லாம் மொத்த விஷயமும் இருந்து கடைசியில பாதுகை பெருமாள் ஸ்ரீராமனுடைய திருவடியோட இணைஞ்சிருந்து ஸ்ரீராம பட்டாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுபோல பிரபாவ பத்ததி அப்படிங்கிற ஒரு பத்ததி ஒண்ணு இருக்கு. பாதுகா சாஸ்திரத்துல மொத்தம் 32 பத்ததிகள் இருக்கு. பத்ததி அப்படின்னா அடிவைப்பு அப்படின்னு அர்த்தம்.
பாதுகாங்கிறவர் சஞ்சாரத்துக்காக தானே இருக்கார். அதனால அடிவைப்பு 32 அத்தியாயம்னு சொல்லாமல் 32 பத்ததி அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே விஷயத்தை அத்தியாயம்னு சொல்லாமல் பத்ததின்னு பிரிச்சிருக்கார். அவ்வளோதான். அதில் வந்து பாதுகா சாஸ்திரத்தில் ஒவ்வொரு பத்ததியிலையும் ஒவ்வொரு விஷயத்தை அழகாக எடுத்துண்டு சஞ்சார பத்ததி அப்படின்னா பாதுகாண்ட சஞ்சார பெருமை எல்லாம் சொல்கிறார். சுபாஷித பத்ததி நான் சுபாஷிதங்கள் நடல விஷயங்களை எல்லாம் சொல்கிறார். பிரபாவ பத்ததி அப்படின்னா பாதுகையினுடைய பிரபாவங்கள் என்ன அப்படின்னு அதெல்லாம் எடுத்து சொல்கிறார். சமாக்கியா பத்ததினா பாதுகாங்கிற சமாக்கியா பெயர், அந்த பெயருடைய பிரபாவம் என்ன அப்படின்னு அதெல்லாம் எடுத்து சொல்கிறார். பகுரத்ன பத்ததினா பாதுகையினுடைய பகு ரத்னங்கள் என்னென்ன ரத்னங்கள்லாம் சேர்ந்திருக்கோ அந்த ரத்னங்களுடைய பிரகாசம் அதை பற்றிலாம் சொல்கிறார். இந்திரநீல பத்ததி, அப்புறம் முக்தா பத்ததி, பல பத்ததி அப்படின்னு கடைசியில் பலனை சொல்கிறார். புஷ்ப பத்ததியில் பாதுகையில் சந்திக்கிற புஷ்பங்களுடைய பிரபாவத்தை பற்றியெல்லாம் சொல்கிறார். இப்படியாக எத்தனையோ விஷயங்கள் ரங்கநாதனுடைய சஞ்சார வைபவம் குறிப்பாக சொல்லணும். அதையும் சொல்லி கடைசியில் பலனையும் சொல்கிறார். நிர்வேத பத்ததின்னு ஒரு பத்ததி, அதில் தன்னுடைய நிர்வேதத்தை சொல்கிறார். நிர்வேதம்னா கஷ்டம், சம்சாரத்தில் தான் படுற கஷ்டங்கள் அதெல்லாம் எடுத்து சொல்லி மனுஷன் நிர்வேதப்படணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. மனுஷனுக்கு நித்தியமே கொஞ்சமாவது நிர்வேதம் இருக்கணும், இத்தனை காலம் வீணாக போயிடுது அப்படின்னு நினச்சி நிர்வேதப்படணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால் இந்த நிர்வேத பத்ததியில் தேசிகன் வந்து தனக்கு இந்த அந்திம காலத்தில், அதாவது அந்திம காலம்னு இல்லை, தனக்கு இந்த காலத்தில் எத்தனை சம்சார துக்கங்கள்லாம் இருக்கோ இதெல்லாம் போகும்படி பாதுகையானவர் தன்னுடைய துவனிகள்னாலே என்னை வந்து கூட்டுக்கணும், நான் அந்திம காலத்தில் ரங்கநாதன் எழுந்துள்ளும் போது பாதுகா துவனியானது, பாதுகா துவனியானது எனக்கு வந்து கேட்கணும், என் காதில் வந்து கேட்கணும் அப்படின்லாம் சொல்கிறார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த ஆசையில் தான் வந்திருக்காங்கிறார். ஸ்ரீரங்கத்தில் வந்திருந்தால் ரங்கநாதன் அந்திம காலத்தில் வந்து நம்ம கூட்டுப்பான், அந்த பாதுகா நாதம் எனக்கு வரும் அப்படின்னா எல்லாரும் ஆசையோடு காத்துட்டுருக்காளாம். அதுக்கு சாட்சியாக தான் ரங்கநாதன் என்ன பண்ணுறான்னா பிரம்மோத்சவங்களில் வீதியில் உற்சவம் வரும்போது பாதுகா நாதத்தோடு கூட வரானாம். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரங்கநாதன் வந்து வாசலில் எழுந்துருளும் போது பாதுகா நாதத்தோட பெருமான் எழுந்துருள பார்க்கும்போது அங்கே இருக்கோ அதுக்கெல்லாம் ஆகா இந்த ஊரில் நாம் இருக்கோமே அதனுடைய பலன் இப்போ கிடைக்கிறது. இப்போ பெருமாள் ரங்கநாதன் பாதுகையோட வந்து சேவை சாதிக்கிறார். இந்த பலன் போடாது, கட்டாயம் பெரிய பலன் ஒன்று கிடைக்கும். அது நம்முடைய அந்திம காலத்தில் இதே மாதிரி ரங்கநாதன் வந்து இன்னும் நம்மளுக்கு சேவை கொடுத்து அந்திம ஸ்மரணத்தை கொடுத்து ரங்கநாதன் கூட்டுப்பான் அப்படின்னு அவா அந்த ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கா அவளுக்கு. அதனால்தான் ஸ்ரீரங்கத்தில் போய் இருக்கணும் அப்படின்னு ரிட்டையர் ஆன பிரமாவது ஸ்ரீரங்கத்தில் போய் இருக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுன்னு எல்லாம் அங்கே போய் இருக்கிறதுக்கு காரணம் ரங்கநாதன் மேலேயும் அந்த பாதுகையானவர் ரங்கநாதனை கட்டாயம் கூட்டுன்னு வருவார் அப்படின்னு அந்த ஒரு பாதுகை மேலேயும் இருக்கக்கூடிய விசுவாசம் தான் காரணம், பக்தி தான் காரணம், நானும் அதேவாறு தான் இங்கேயே இருந்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லி பலன் என்ன அப்படின்னு கேட்டால் பெருமாள் கூட்டுக்கணாங்கிற பலன் இருக்கட்டும். இந்த பாதுகா சாஸ்திரத்தை பண்ண வச்சதே ஒரு பெரிய பலன். ஏன்னா ஸ்லோகம் நன்னா இருக்கா நன்னா இல்லையாங்கிற கேள்வி இருக்கட்டும், ஆனால் நான் 1008 ஸ்லோகத்தில் பாதுகா பாதுகான்னு கூட்டிருக்காரு. இதில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ரங்கநாத மணி பாதுகேன்னு வரும், ரங்கநாதனுடைய பாதுகையே நீ அப்படின்னு அவரை நேராக பேசுகிற மாதிரி தான் 1008 ஸ்லோகமும். வெளியில் பரோட்சமாக சொல்கிற மாதிரி கிடையாது, பாதுகையானவர் ஒசந்தவர் அப்படின்னு நமக்கு இதை சொல்கிற மாதிரி ஸ்லோகம் கிடையாது. பின்ன என்ன கேட்டால் பாதுகையேன்னு அவரை கூப்பிட்றதா இருக்கும், கூட்டு அவருடைய பிரபாவத்தை அவர்கிட்டயே சொல்கிற மாதிரி இருக்கும். ரங்கநாதனுடைய பாதுகையை பாதுகா தேவி அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு தேவியாக ரூபணம் இன்னும் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ பாதுகா தேவினா யாருடைய தேவி அவர் அப்படின்னா திருவடியினுடைய தேவியா, ரங்கநாதனுடைய திருவடி தான் நாயகன், பாதுகா தான் நாயகி நாயிகான்னு வச்சுக்கலாமா. ராமபாத சகதர்மச்சாரிணி அப்படிங்கிற ஸ்ரீ ராமனுடைய பாதம் இருக்கிற திருவடி, அதுக்கு சகதர்மச்சாரிணி கூடவே இருந்து சீதாயானவர் எப்படி பெருமாள் ராமனுக்கு சகதர்மச்சாரிணியா இருக்காரோ அந்த மாதிரி பெருமாளுடைய திருவடிக்கு பாதுகையானவர் சகதர்மச்சாரிணியா இருக்கார். ராமபாத சகதர்மச்சாரிணி ராமசேஷ ஜகதாமதீஸ்வரீம் அப்படின்னு வரும். எல்லா ஜெகத்தையும் ரக்ஷணம் பண்றவர் சீதா தேவியானவர், எல்லா ஜெகத்தையும் ரக்ஷணம் பண்றார் பிராட்டியானபடியினால, பாதுகையும் எல்லா ஜெகத்தையும் ரக்ஷணம் பண்ணார். எப்படின்னு கேட்டா 14 ராஜ்ய பரிபாலனை பண்ணார். பாவயாமி பரதாதி தேவதாம், சீதாதேவியானவர் பரதனுக்கு தேவதையா இருந்தவர். ஏன்னா பரதன் தெய்வமா நினைச்சாராம் பிராட்டிய. ஸ்ரேயாணாம் பரதாதீனாம் பிராத்ருணாம் தேவதாச்சயா ராமசேஜ மனக்காந்தான்னு ராமாயணத்தில் வரும். பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் இவ மூணு பேருக்கும் தேவதையாம் சீதாதேவிங்கிறார். ராமனுக்கு பிராட்டியாம், ராமசேஜ மனக்காந்தா ராமனுக்கு
தேவியாக பத்னியாக இருக்கிறவர். அப்படிப்பட்டவர்னு சீதாதேவியுடைய பெருமையை சொல்ற. அதுமாரி பரதனுடைய தேவதை சீதாதேவியானவர், பாதுகையும் பரதனுடைய தேவதை தான். அதனால எல்லா விதத்திலையும் சீதாதேவியை ஒத்து இருக்கிறபடினால இவனும் ஒரு தேவி தான். இவர் திருவடிகளுக்கு இவர் தேவி, திருவடி தான் நாயகன் வச்சுண்டா. இவர் வந்து நாயிகையாக இந்த பாதுகை இருக்காருங்கிற எண்ணத்துல பாதுகை தேவி பாதுகைன்னே கூட்டு கூட்டு 108 ஸ்லோகத்துல பாதுகா பிரபாவம் மொத்தத்தையும் சுவாமி தேசிகன் சொல்ற. மொத்தத்தையும் சொன்னேன்னு சொல்றதே தப்புங்கிற தேசிகன், மொத்தமும் சொல்ல முடியாது, ஏதோ ஓரளவு தான் சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிறதையும் சொல்லி அழகா முடிச்சார். இதுக்கப்புறம் ரெண்டு திருநாமம் இருக்கு. இந்த பாதுகா சகஸ்ர சுவாமி தேசிகன் பண்ணதுனால அதனுடைய பலனா வரக்கூடிய ரெண்டு திருநாமம் இங்க 719 திருநாமும் 720 திருநாமும். பாதரக்ஷா சஹஸ்ரோக்த பாதுகா சேவகாபிதா ரங்கே சதத்த கவிதார்க்கிக சிம்ஹாபிதானகஹ. பாதரக்ஷா சஹஸ்ரத்தினால், பாதுகா சஹஸ்ரத்தினால் பாதுகா சேவகர் என்னும் விருதத்தை உடையவர் என்ன அர்த்தம் முதல் திருநாமத்துக்கு? அதாவது சுவாமி தேசிகனுக்கு பல விருதங்கள் உண்டு. ரொம்ப ரொம்ப பிரசித்தமான விருதம் அப்படின்னு கேட்டா வேதாந்தாச்சாரியன், வேதாந்த தேசிகன் என்ற விருதம். இது வந்து ஸ்ரீ ரங்கநாதனே கொடுத்ததுன்னு பார்த்தோம். அப்புறம் ரெண்டாவது சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படின்னு விருதம், இது ஸ்ரீ ரங்கநாச்சியார் கொடுத்த விருதம். மூணாவது கவிதார்க்கிக சிம்ஹங்கிற விருதம், இது வந்து ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கொடுத்தது. சமஸ்யா சாகஸ்ரீன்னு ஒரு விருதம் இருந்துதான். சமஸ்யா சாகஸ்ரீ ஒரு போட்டியில 1000 ஸ்லோகம் பண்ணி அதுல வெற்றி நிலைநாட்டினவர் என்ன அர்த்தம், இதுவும் ஒரு விருதம். இதுவும் ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீவைஷ்ணவர்கள்லாம் கொடுத்தது. இந்த பாதுகா சாஸ்திரம் முடிஞ்ச உடனேயே சமஸ்யா சாகஸ்ரீ அப்படின்னு ஒரு விருதத்தை ஸ்ரீ தேசிகனுக்கு கொடுத்திருக்கலாம். இந்த விஷயத்தை சுவாமி தேசிகனே சொல்றார் ஸ்தோத்திர ரத்த பாஷ்யத்துல கடைசியில சொல்லும் போது தன்னுடைய விருதங்களை எல்லாம் எடுத்து சொல்ற. அதுல கவிகதகம் மிருகேந்திரா சர்வதந்த சுதந்திரா சமஸ்யா சாகசின்னு சொல்றார். அதை விருதங்கள் எல்லாம் எடுத்து சொல்றார் வரிசையாக. இதெல்லாம் பெருமாளும் சாதாரண விருதம் கிடையாது. பெருமாளும் தாயாரும் சீவைஷ்ணவர்களும் இப்படி இவர்கள்லாம் கொடுத்த விருதங்கள். லோகத்துல இப்ப நாம பாக்குறோம் அவாளே அவாளுக்கு விருதம் வச்சுக்கிறா அப்படின்லாம் இல்லாமல் உயர்ந்தமான விருதங்கள். ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் அர்த்தங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வேதாந்தாச்சாரியன்னா அதனுடைய அர்த்தமே ரொம்ப ஆச்சரியம். கவிதார்த்திக சிம்மன்னா அதனுடைய அர்த்தமே ரொம்ப ஆச்சரியம். மாதிரி சமஸ்யா சாகசின் விருதங்கள்லாம் இருக்கு. சுவாமி தேசிகன் விருதங்களை தேடி போனவர் இல்லை, ஆனா விருதங்கள் இவரை தேடி உத்தமமான விருதங்கள்லாம் வந்துருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். இதுல இந்த திருநாமத்தை சொல்றது என்ன கேட்டா, இதெல்லாம் இருக்கச்ச சுவாமி தேசிகனே இன்னொரு திருநாமத்துக்கு ஒரு ஆசைப்பட்டிருக்காரு. இன்னொரு விருதம், எந்த விருதமே வேண்டாம் வேண்டாங்கிறவர், ஒரு விருதம் மாத்திரம் தனக்கு வேணும் என்று ஆசைப்பட்டிருக்கார். அது பாதுகா சேவக அப்படின்னு ஒரு விருதம். என்ன பாதுகா சேவகன்னு என்ன கூப்பிடணும். பரதன் எப்படி பாதுகைக்கு சேவனம் பண்ணாரோ அது போல நானும் பாதுகைக்கு சேவனம் பண்ணிட்டு இருக்க ஆசைப்படுறேன், எனக்கு பாதுகா சேவகன் அப்படின்னு பிரதம் எனக்கு வேணும் அப்படிங்கிறத இந்த பாதுகா சாஸ்திரத்திலே ஒரு இடத்துல சுவாமி தேசிகன் அந்த ஆசையை வெளியிட்டு இருக்கார். ஸ்ரீமத் ரங்கேஸ்வர சரணயோஹோ அந்தரங்கை பிரயுக்தம் சேவாஹ்வானம் சபதி சுருணுயாம் பாதுகா சேவகேதி அப்படின்னு. நான் அந்திம காலத்துல ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு இருப்பேன். அப்ப வந்து உடம்பு சரியில்லாது போகும்போது கோயிலுக்கு போக முடியாம ஒரு நிலை ஏதாவது வரும். அப்போ சேர்ந்தவர்கள்லாம் பக்கத்துல இருக்கிறவர்கள்லாம் நேர தேசிகனை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக அவருடைய திருமாலைக்கு வரக்கூடும். ஸ்ரீ ரங்கநாதருடைய பிரசாதங்கள் எடுத்துட்டு, ஸ்ரீ ரங்கநாச்சியாருடைய பிரசாதங்கள் எடுத்துட்டு சுவாமி தேசிகனை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக அவெல்லாம் வரணுமா? பொதுவா பொதுவா இதெல்லாம் நடக்கக்கூடியதுதானே. அப்போ அவர்கள்லாம் ரங்கநாதனுடைய சேவையில, அதுவும் அந்தரங்க சேவையில் இருக்கக்கூடிய பரிசாரகர்கள் இருக்கையோ உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம், அவர்கள்லாம் வரும்போது பாதுகா சேவகர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டுட்டு வரணுமா? பாதுகா சேவகரே எப்படி உமக்கு தீமையணி தேவையில்லையா இல்லை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அவர்கள்லாம் என்ன பாதுகா சேவகர்னு அவருடைய திருவாயினால அவ என்ன சொல்லணும். வேற ஏதாவது சொல்லக்கூடாது. எப்படி இந்த மகாவித்வானோ மகா பண்டிதனோ அதெல்லாம் சொல்றதை காட்டிலும் பாதுகா சேவகர்கள் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொன்னான்னா, அதுவும் ரங்கநாதனுடைய அந்தரங்க கைங்கறிவர்கள்லாம் வந்து பாதுகா சேவகர் அப்படின்னு ஒரு விருதத்தை எங்கிட்ட சொன்ன. பாதுகா சேவகர் எப்படி இருக்கார், விருதம் இல்ல சேவனம் பண்றத தன் தொழில வச்சுருக்கார், அந்த தொழில வந்து இட்டு கவிக்கணும், கைங்கரியத்தை இட்டு சொல்லணும் அப்படிங்கிறார்.
எப்பவுமே கைங்கரியத்தை இட்டு ஒரு திருநாமம் வந்துன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப போக்கியமா இருக்கும் நமக்கு. லோகத்துல சாதாரண கைங்கரியமா இருந்தா அப்ப அவனை விட்டு அது சொன்னா சாதாரணமா அவனுக்கு ருசிக்காதா இருக்கும். வேலைக்காரன் அப்படின்னும் தையல்காரன் அப்படின்னும் இல்ல இன்னொன்னோ சொன்னா அவனுக்கு பிடிக்காதா போகும். ஆனா பெருமாளுக்கு கைங்கரி மண்டவரை இட்டு, இவர் தீர்த்த கைங்கரி மன்றவர், இவர் மடப்பள்ளி கைங்கரி மன்றார், ஆண்டாள் சொல்றார் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானேங்கிற கோயில் காப்பான் ஒருத்தர், வாயில் காப்பான் ஒருத்தர். அவர்களுக்கெல்லாம் பெயர்னு ஒன்று இருக்காதான் இருக்கும், ஆனா பெயரை சொல்ல விரும்பல ஆண்டாள். அவர்களுடைய திருநாமத்தை சொல்லும் போது கைங்கரியத்தையிட்டே அவர்களுடைய திருநாமத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறாராம். அதோ போல பகவானுக்கு கைங்கரியம் பண்ணவர்கள்லாம் இவர் வேத பாராயண கைங்கரியம் அப்படின்னும், இவர் திவ்ய பிரபந்த கைங்கரியம்னும், இவர் திருவாள வட்டம் அப்படின்னும் அந்தந்த கைங்கரியத்தை இட்டே தன்னை சொல்றதை எல்லாரும் ஆசைப்படுவா. இப்போ சுவாமி தேசிகன் ஆசைப்படுறது என்ன கேட்டா, என்ன பாதுகா சேவகன் அப்படின்னு என்ன சொல்லணும், நான் பாதுகா சேவனம் பண்றவன் அதனால பாதுகா சேவகன் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுற. சேவாஹ்வானம் சபதி சிறுனியாம் பாதுகா சேவகேதி அப்படி ஒரு பிரதம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்ட. உண்மையில சுவாமி தேசிகனுக்கு தான் அந்த பிரதம் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னு கேட்டா பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜான்னு பாதுகா சேஷத்துல ஆரம்பத்துல பரதனுக்கு நமஸ்காரம் பண்ற. பாதுகா பிரபாவத்தை லோகத்துல உணர்த்தினரே பரதன் தான் அப்படிங்கிறார். அதே மாதிரி ஒரு பரதன் மாதிரி, ஒரு ரிஷி மாதிரி, ரிஷி மாதிரி பாதுகா பிரபாவத்தை லோகத்துல இன்னைக்கு உணர்த்தி இருக்கிறவர் சுவாமி தேசிகன் தான். வேற எந்த ஆச்சாரியன் மூலமாகவும் கூட பெருமாள் வந்து இந்த காரியத்தை செஞ்சுக்கல. ரங்கநாதன் தனக்குன்னு ஒரு ஆயிரத்தை வரவச்சுண்டான், அது ஸ்ரீ தேசிகன் மூலமாக தன்னுடைய பாதுகையினுடைய பிரபாவத்தை லோகத்துல வெளிப்படுத்தினான், அதுவும் சுவாமி தேசிகன் மூலமாக தான். அதனால பாதுகா சேவன் சுவாமி தேசிகன் சொல்றது ரொம்ப ரொம்ப பொருத்தமாகவே இருக்கும். சுவாமி தேசிகன் இப்படி சொன்னபடினால்தான் நம்ம ஆச்சாரியர்கள் கூட சம்பிரதாயத்துல பாதுகா சேவகன் அப்படிங்கிற பிரதத்தை அவ தரிச்சிக்கணும்னு ஆசைப்படுறான். ஸ்ரீமத் ஆண்டவன் சம்பிரதாயத்திலையும் உண்டு, ஸ்ரீமத் அழகி சிங்கர் சம்பிரதாயத்திலையும் இந்த பாதுகா சேவங்கிற திருநாமங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக இருக்கு. சுவாமி தேசிகன் திருவுள்ளப்பட்டார் அப்படிங்கிறபடினாலேயே ஆச்சாரியர்களும் அதை மிக மிக உகந்து இருக்கார். ஆக ஸ்ரீ பாதரக்ஷா சகஸ்ரோக்த பாதுகா சேவகாபிதா, பாதுகா சேவகன் அப்படிங்கிற திருநாமத்தை பெற்றவர் என்ன அர்த்தம். அடுத்த திருநாமம் ரங்கேஷதத்த கவிதார்க்கிக சிம்ஹாபிதானக. பாதுகா சகஸ்ரத்தை ஒரு ராத்திரியில சுவாமி தேசிகன் பிரணயனம் பண்ணி மறுநாள் விஜயாபனம் பண்ணார். அப்பொழுது சமஸ்யா சாகஸ்ரி அப்படின்னு பிருதம் ஸ்ரீவைஷ்ணவர்கள் எல்லாம் கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் பெருமாள் சேவிக்க போகும்போது ஸ்ரீ ரங்கநாதன் வந்து அருளப்பாடு சொல்லி அர்ச்சகர் முகேன கவிதார்க்கிக சிம்மம் அப்படிங்கிற பிருதத்தை கொடுத்தார். இது ஏற்கனவே சுவாமி தேசிகனுக்கு இருந்த பிருதம் தானே, ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கொடுத்த பிருதம் தானேனா கூட அதை ஒருத்தர் ஆட்சேபிச்சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கவிதார்க்கிக சிம்மன் இவர் சொல்லலாமா அப்படிங்கிறத சாத்விகமான முறையில வந்து ஒருத்தர் ஆட்சேபிச்சார் அப்படின்னு பார்த்தோம். ரங்கநாதன் பார்த்தான் இவர் சாத்விகமான முறையில சொல்றார், ஆனா பாக்கி பேர்லாம் யாரும் சாத்விகமா சொல்ல மாட்டா. அதனால மனுஷால் கொடுத்தாதான் இந்த பிரச்சனை, தேசிகனோட பிருதங்கள் எல்லாமே நான் கொடுத்ததுதான் விட்டார் ரங்கநாதன். நான் கொடுத்தது இல்ல தாயார் கொடுத்தது, நாங்கள் ரெண்டு பேர் கொடுக்கறது தான். வேதாந்த ஆச்சாரியன் அப்படிங்கிறது ரங்கநாதன் கொடுத்த விருதம், சர்வதந்திர சுதந்திர அப்படிங்கிறது ஸ்ரீ ரங்கநாச்சார் கொடுத்த விருதம். இது ரெண்டையும் யாரும் ஆட்சேபிக்க போறதே இல்லை, மொத்த பேரும் ஒத்துக்கிறதா. கவிதார்க்கிக சிம்மங்கிறத மாத்திரம் ஆட்சேபம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது வேற யாரோ மனுஷர் கொடுத்தது தானே, நீர் கொடுத்தது தானே அப்படின்னு வச்சுட்டு ஆட்சேபம் வருது. ரங்கநாதன் பார்த்தான் இனிமேல் இதுலயும் ஆட்சேபம் வரக்கூடாது. சரிதாந்த ஆச்சாரியன் இப்படி தேசியனுக்கு மட்டுமே பொருத்தமான ஒரு திருநாமமோ, அதே மாதிரி கவிதார்க்கிக சிம்மம் அப்படிங்கிறது தேசியனுக்கு மட்டுமே பொருத்தமான திருநாமமா இருக்கணும், இதை யாரும் ஆட்சேபம் பண்ணவும் கூடாது. அதனால ரங்கநாதன் தன்னுடைய திருவாக்குனாலேயே அதை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவிதார்க்கிக சிம்மங்கிற விருதத்தை தானே மறுப்பி ஒரு வாட்டி கொடுத்துட்டானா, இன்னொரு வாட்டி கொடுத்தானா, ஸ்ரீவிஷ்ணவர்கள் கொடுத்ததா இருந்தா கூட நானும் ஒரு வாட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு அவளும் அந்த திருநாமத்தை அருளை செய்தார். அதனால ரங்கேஷதத்த கவிதார்க்கிக சிம்மாபிதானகா, ரங்கநாதன் கொடுத்த கவிதார்க்கிக சிம்மம் என்ன பிருதத்தை உடையவர் அப்படின்னு இந்த திருநாமம் அழகா இருக்கு. அடுத்தது இதுவரைக்கும் பாதுகா சகஸ்ர பிரபாவத்தை பார்த்தோம். சுவாமி தேசிகன் வந்து இந்த பிருதங்கள்னாலே மேல அதிகப்படி ஒரு வினய பிரபாவத்தை காமிச்சுண்டு எல்லா ஸ்ரீவைஷ்ணவர்கள்கிட்டையும்
அவர் தாசபாவத்தை துளியும் குறைச்சுக்காமல் வைஷ்ணவேஜனே கிரைடீய தசாம் பிராப்தா தஸ்மை பவ்யாய மங்களம் என்ற நிலையில ஸ்ரீரங்கத்துல இருந்திருந்தார் அப்படிங்கறது நமக்கு சரித்திரத்துல ஸ்பஷ்டமா தெரியுது. அடுத்தது 721வது திருநாம். சம்பிரதாய பரிசுத்தி ஸ்தாபிதாச்சாரிய சத்பதஹ. இந்த திருநாமத்திலிருந்து ஆரம்பிச்சு சில்ற ரகசிய கிரந்தங்களுடைய விஷயங்கள் 721லேருந்து 769 வரை 49 திருநாமங்கள்ல சில்லறை ரகசிய விஷயங்கள் வரப்போகுது. இனிமே ரகசிய கிரந்தங்கள் அப்படின்னு சில கிரந்தங்கள் இருக்கு சுவாமி தேசிகன் சாய்ச்சதுல. நாம பலவிதமான கிரந்தங்கள் பார்த்துட்டு இருக்கோம், ஸ்தோத்திர கிரந்தங்கள், காவிய கிரந்தங்கள், ரக்ஷா கிரந்தங்கள், சாஸ்திர கிரந்தங்கள், வாத கிரந்தங்கள், அப்படி ஒண்ணு ஒன்னா பார்த்துன்னு வரோம் இல்லையோ. அதுல ரகசிய கிரந்தங்கள்னு சிலது. ரகசியம் அப்படின்னா ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப வெளியில பிரகடனங்கள்லாம் பண்ணாமல் குரு சிஷ்யன் அப்படிங்கிற முறையில மாத்திரம் கோப்பியமாக பாதுகாப்பா இருக்கக்கூடிய விஷயங்களை ரகசிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவா. திருமந்திரம், துவயம், சர்மஸ்லோகம் இந்த மூணு மந்திரங்களுக்கும் ரகசிய திரயம் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல திருநாம். அதனாலதான் சுவாமி தேசிகன் ரகசிய திரய சாரம் அப்படி ஒரு கிரந்த சாதிக்கிற இது பத்தி பின்னாடி வரப்போறது. இப்போ ரகசியமாக ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணி அதை பத்திரமாக காப்பாத்தி வச்சு அவர் தன்னுடைய சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணி இப்படி வந்த விஷயங்கள் ரகசிய விஷயங்கள் அப்படின்னு பெயர். இந்த ரகசிய விஷயங்களை எல்லாம் முன்காலத்துல கிரந்தங்கள்ல எழுத மாட்டா அவர்கள்லாம். இது ரகசியமாவே இருக்கும், இது வாய் வழி உபதேச பரம்பரையிலேயே இருக்கும். ஆனா சுவாமி தேசிகன் காலத்துல சுவாமி தேசிகன் அந்த கிரந்தத்துல எழுதுற அந்த காலத்துலதான் அந்த கிரந்தத்துல எழுதுற பழக்கம் வந்திருக்கு. சுவாமி தேசிகனே சொல்றிருக்க அத விவருத்தமிகமயா யத் கோபனீயம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு இடத்துல சாதிச்சிருக்கேன். ரகசியமா உள்ள வைக்க வேண்டிய விஷயத்த நான் இந்த இடத்துல விவரணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சுவாமி தேசிகனே சொல்றேன். ஏன் எதுக்காக பண்ணார் அப்படின்னா, அந்த காலத்துல முதல்ல பத்திரிகைகள்லாம் இல்லாம இருந்ததுன்னு மாத்திரம் இல்ல, ரகசிய அர்த்தங்கள்லயே ஒன்னு ரெண்டு வித்தியாசங்கள்லாம் வர ஆரம்பிச்சுடுத்தும். ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா. அதனால இதை எழுதி வச்சா பிற்காலத்துல உபயோகப்படும், வருங்காலத்துல சரியான ரகசிய அர்த்தங்கள் கிடைக்கணும். இப்பவே நாலு பேர் நாலு விதமா சொல்றான் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னும் 1000 விதம் கழிச்சு அது 100 விதமாகும், அது 1000 விதமாகும். மனுஷர்கள் ஒருத்தருக்கு அதுலேருந்து ஒருத்தருக்கு போகும்போது எத்தனையோ அதுல பேதங்கள்லாம் வரக்கூடும். அப்போ ஆச்சாரியர் சொன்ன அர்த்தம் சரியா எல்லாருக்கும் கிடைக்கணும். சுவாமி தேசிகனுக்கு அப்புள்ளார்கிட்டேருந்து சரியான அர்த்தம் கிடைச்சிருக்கு. இந்த மடப்பள்ளி ஆச்சான் வழியாக அந்த ஒரு விஷயங்கள்லாம் சுவாமி தேசிகனுக்கு கிடைச்சிருக்கு. இது பின்னாடி இருக்கவர்களுக்கு அப்படியே துளிவும் குறைவில்லாமல் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருணையினால பிற்காலத்துல வரக்கூடிய வாழையும் உத்தேசிச்சு சுவாமி தேசியனுடைய அவதாரம் அப்படிங்கிறது இருக்கிற அப்படின்னால சுவாமி தேசிகன் அதை வந்து கிரந்தங்களா சில விஷயங்களை ஆரம்பிச்சார். அதுதான் சில்லறை ரகசிய கிரந்தங்கள் அப்படின்னு பெயர். இதெல்லாம் முடிஞ்சப்புறம் கடைசியில ஒரு ரகசிய கிரந்தம் பண்றார், அது ரகசிய திரயசாரம் அப்படிங்கிறது. அது பெரிய ரகசியம், இதெல்லாம் சில்லறைன்னா சின்ன அர்த்தம், சின்னதா ஒரு ஒரு விஷயம் மாத்திரம் எடுத்துண்டு. எப்படியான சில்லறை அப்படின்னா சின்னதா ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்த வாங்குறதுக்கு சின்னதா நாம பண்ற மாதிரி, சின்னதா பைசா கொடுத்து சின்னதா ஒரு விஷயத்த வாங்குறோம் இல்லையா, அது போல ஏதாவது ஒரு விஷயம் மாத்திரம் எடுத்துக்கிறது, அந்த ஒரு விஷயத்தை பத்தி சின்னதா ரெண்டு பக்கத்திலயோ மூணு பக்கத்திலயோ 10 பக்கத்திலயோ 20 பக்கத்திலயோ சின்னதா எழுத அது சில்லறை ரகசியம் அப்படின்னு பெயர். ரகசிய திரைசாரம் அப்படிங்கிறது பிருஹத் ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பெரிய ரகசிய கிரந்தம். அது முதல்ல சுவாமி தேசிகன் சில்லறை ரகசியங்கள்லாம் சாதிச்சுட்டார், அதுக்கப்புறம் வந்து இந்த ரகசிய திரைசாரம் அப்படிங்கிற பெரிய ரகசியத்தை சாதிச்சார். ரகசிய திரைசாரம் சாதிக்கச்ச சுவாமி தேசிகனுக்கு 90 திருநாமத்துக்கு 90 திருநக்ஷத்திரத்துக்கு மேல ஆயிட்டுன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் ரெண்டு ரகசிய கிரந்தங்கள் சாதிச்சிருக்கேன். ரகசிய திரைசாரம் ஆனப்புறம் விரோத பரிகாரம் இன்னும் ஒண்ணு, சாரசாரம் இன்னும் ஒண்ணு, இது ரெண்டும் அப்புறம் சாதிச்சார் அப்படின்னு தெரியுது. அப்போ அதுக்கு முன்னாடி 30 சில்லறை ரகசிய கிரந்தங்கள் முதல்ல சாதிச்சிருக்க, மொத்தம் 32 சில்லறை ரகசிய, அதுல 30 சில்லறை ரகசியத்தை முதல்ல சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் ரகசிய திரைசாரம் சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் சாரசாரம் விரோத பரிகாரம் அப்படின்னு ரெண்டும் சாதிச்சார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு சுவாமி தேசியனுடைய வைபவத்திலேருந்து தெரிய வருகிறது. இப்போ
அந்த சில்லறை ரகசிய விஷயங்களை எல்லாம் எடுத்து நாம பார்க்க போறோம். சில்லறை ரகசியம் கூட கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு நிமித்தத்தினால்தான் வரும். பல ரகசியங்கள்லாம் பார்த்தா இவர் பிரார்த்திச்சார் அதனால பண்றேன், அவர் பிரார்த்திச்சார் அதனால பண்றேன், அப்படிதான் வரும். அது ஒரு ராஜாவனுடைய பிரார்த்தனையினால பண்ணார் அப்படின்னு வரும், சிஷ்யருடைய பிரார்த்தனையினால பண்ணார்ன்னு வரும், ஆச்சாரியருடைய நியமனத்தினால பண்ணார் அப்படின்னு வரும். அதனால அந்தந்த தேவை அப்படின்னு வரும்போது அந்தந்த கிரந்தங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் சில்லறை ரகசிய கிரந்தங்களும் வந்திருக்கு. அந்த சில்லறை ரகசியம் 30 சில்லறை ரகசிய கிரந்தங்களுடைய விஷயங்களை நாம தொகுத்து இனிமே அடுத்த ஒரு 49 திருநாமங்கள்ல பார்க்க போறோம். இந்த சில்லறை ரகசிய கிரந்தங்கள்ல சுவாமி தேசிகன் வந்து கூட சில பாசுரங்கள்லாம் சொல்லுவார், தமிழ் பாசுரங்கள், ஸ்லோகங்களும் இருக்கும், சம்ஸ்கிருத ஸ்லோகங்களும் இருக்கும், தமிழ் பாசுரங்களும் இருக்கும். ஆரம்பத்திலேயோ முடிவுலேயோ இல்ல ரெண்டுலேயுமோ சம்ஸ்கிருத பாசுரம் தமிழ் ஸ்லோகம் இதெல்லாம் சொல்றது சுவாமி தேசிகனுடைய ஒரு வழி, சுவாமி தேசிகனுடைய பிரகாரம், அவர் அருளி செய்கிற பாங்கு இப்படி. இப்ப அந்த பாசுரங்களை எல்லாம் தொகுத்து வச்சுதான் தேசிய பிரபந்தத்துல முதல்ல அமிர்த ரஞ்சினி அமிர்தாஸ்வாதினி அப்படின்னு அந்த பாசுரங்களை எல்லாம் தொகுத்து நம்ம பாராயணமா பண்ணிட்டு இருக்கோம். ரகசிய திரேசாரத்துல இருக்கிற பாசுரங்களை தொகுத்து தான் அதிகார சங்கிரகம் அப்படின்னு பிரபந்தமாக நம்ம பாராயணத்தில் வச்சுட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் இருக்கோ இல்லையோ அதை தொகுத்து அதை வந்து பாராயணத்துல நாம இன்னும் அந்த மாதிரி ஒரு பத்தி வச்சுக்கல, ஆனா அதுவும் வேணாலும் பண்ணலாம். அப்படியே ஸ்லோகங்களும் நிறைய இருந்துட்டு இருக்கு. இங்க ஒரு ஒரு சில்லறை ரகசியத்துக்குமே ஒரு ஆரம்பத்துல ஸ்லோகங்கள், முடிவுல ஸ்லோகங்களோ பாசுரங்களோ இது எல்லாமே இருக்கும் எல்லாத்துக்குமே. இன்னும் சொல்லப்போனா சில சில்லறை ரகசியத்துக்கு தனியா தனியன் கூட இருக்கு, தேசிகனை பத்தி தனிய தனிப்பட்ட தனியன்கள் எல்லாமே இருக்கு, அதெல்லாமும் தொகுக்கலாம். இப்படி நமக்கு பல விஷயங்கள் இருக்கு. இப்போ முதல்ல சில்லறை ரகசிய விஷயங்கள் ஆரம்பம். அதில் முதல் முதல்ல சுவாமி தேசிகன் சாதித்த சில்லறை ரகசியத்துக்கு சம்பிரதாய பரிசுத்தி அப்படின்னு பெயர். அதை பத்தி இந்த திருநாமம் சம்பிரதாய பரிசுத்தி ஸ்தாபித ஆச்சாரிய சத்பதா அப்படின்னு. இன்னும் கூட அடுத்தடுத்த திருநாமங்கள் கூட சம்பிரதாய பரிசுத்தி பத்தி, இன்னும் சம்பிரதாய பரிசுத்தியில இருக்கக்கூடிய விஷயங்களை தொகுத்தே நிறைய திருநாமங்கள் வந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். நம்ம 728 வர கிட்டத்தட்ட 8 திருநாமங்கள் இருக்கு இந்த ரகசிய கிரந்தத்துல மட்டும். சம்பிரதாய பரிசுத்தி என்னும் கிரந்தத்தால் ஆச்சாரியர்களின் நல்வழியை ஸ்தாபித்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். முதலே சொன்ன மாதிரி சில்லறை ரகசியங்கள்லாம் ரெண்டு பக்கம் கூட இருக்கும், சிலதெல்லாம் ரெண்டு பக்கம், 4 பக்கம், 5 பக்கம், 30 பக்கம், 40 பக்கம் அப்படிலாம் கூட உண்டு, சின்னதும் பெருசுமாக எல்லாம். இது எல்லாத்தையும் தொகுத்து கிரந்தங்கள்ல போட்டிருக்கா, சில்லறை ரகசியங்கள் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3, இன்னும் 3 பாகமாக இதை போன்றீபுரம் ஸ்ரீமதாண்டவன் ஆசிரமத்துல வெளியீடு நடந்திருக்கு, இப்பவும் கிடைக்கிறது. அது எல்லாருமே அவசியம் நம்ம படிக்க வேண்டிய கிரந்தங்கள். இதெல்லாமே தமிழில் இருக்கக்கூடிய கிரந்தங்கள், அதாவது மணிப்பிரவாளத்துல தமிழும் சம்ஸ்கிருதமாக கலந்து ஆச்சாரியர்களுடைய மணிப்பிரவாள நடையில இருக்கக்கூடிய கிரந்தங்கள். அதில் நம்ம பார்க்கிறோம். இப்போ சம்பிரதாய பரிசுத்தி அப்படிங்கிறது நம்ம சம்பிரதாயத்தினுடைய சுத்தியை பத்தி சொல்றது. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்கொள்ளியோ, இது ரொம்ப சுத்தமானது. ஆச்சாரிய சம்பிரதாயம் அப்படிங்கிறது இருக்கொள்ளியோ, இது ரொம்ப சுத்தமானது. ஏன்னா பகவான் கிட்டேந்து ஆரம்பிக்கிறது, இது ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் அப்படின்னு நம்மளுடைய ஆச்சாரியன் வரைக்கும் இது தொடர்ந்து வருது. அதனாலதான் இதுக்கு சம்பிரதாயம் அப்படின்னே பெயர். சம்பிரதாயம் அப்படின்னா ஒருத்தர் அடுத்தவருக்கு ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு கொடுத்தார், அந்த சிஷ்யன் அடுத்து தன் சிஷ்யனுக்கு கொடுத்தார், அந்த சிஷ்யன் அடுத்து தன் சிஷ்யனுக்கு கொடுத்தார் அப்படின்னு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுக்கு தான் சம்பிரதாயம் அப்படின்னு பெயர். புதுசா யாராவது ஒருத்தர் இட்டு கட்டி இதுதான் என்னுடைய இது, இதுதான் என்னுடைய மதம் அப்படின்னு சொன்னா அதுக்கு சம்பிரதாயம்னு பெயர் கிடையாது. ஏன்னா சொல்லி வந்தது இல்ல, அது அவருடைய புத்தியில அவருக்கு என்ன தோணித்தோ அதை அவர் சொன்னார் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆகும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு ராமானுஜ சம்பிரதாயம் இருக்குவோம், ராமானுஜ புதுசா இட்டு கட்டினது இல்ல, அவருக்கு முன்னாடி அவருடைய ஆச்சாரியன் அவருக்கு உபதேசம் பண்ணார், அவருக்கு அவருடைய ஆச்சாரியன் உபதேசம் பண்ணார். இப்படியே போயிட்டே இருந்தோம்னா கடைசியில பெருமாள் வரைக்கும் வந்து வரும். ஆக பெருமாளே பிரவர்த்தனம் பண்ணி அதிலிருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் இந்த சம்பிரதாயம் அப்படிங்கறது அழகா வந்துட்டு இருக்கு. அதனாலதான் சம்பிரதாய சுத்தி, இந்த சம்பிரதாயமானது ரொம்ப சுத்தமானது அப்படின்னு. அஸ்மதாச்சாரிய பங்கே அப்ரத்யூகம் சத்பதம் ஸ்தாபயந்தி, இதுல கடைசியில ஒரு ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சொல்ற, முதல்ல பெருமாள் கிட்டேந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய ஆச்சாரியன் வரைக்கும் அப்ரத்யூகம் தடை எதுவுமே இல்லாமல், ஒரு விதமான முரண்பாடும் இல்லாமல் இந்த சம்பிரதாயம் நிலை நிலை நிற்கிறது.
சைஷா நித்யம் சம்பிரதாயஸ்ய சுத்தி. அப்படிப்பட்ட சம்பிரதாயத்தினுடைய ஒரு சுத்தியானது இப்போ சுவாமி தேசிகன் அது சுத்தம்ங்கிறத ஸ்தாபிச்சிருக்கார். ஸ்ரத்தாதவ்யா சாதக நியாய நிஷ்டிஹி, இது எல்லாரும் படிக்கணும். எல்லாரும் பகவானுடைய அனுகிரகத்தை வேணுங்கிறவா முதல்ல இந்த சம்பிரதாய பரிசுத்தியை படிக்கணும். இந்த சம்பிரதாயத்தில் சில தோஷங்கள் இருக்கிறதா, ஏதாவது ஒன்று ரெண்டு பேருக்கு சந்தேகங்கள்லாம் வரும், இது எப்படி அது எப்படி அப்படின்னு சந்தேகங்கள்லாம் வரும். அந்த சந்தேகத்துக்கெல்லாம் பரிகாரம் சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம் இந்த சம்பிரதாய பரிசுத்தி அப்படின்னு ஆச்சரியமான ஒரு கிரந்தம். நம்ம சம்பிரதாயம் எந்த தோஷமும் இல்லாதது, சுத்தமானது அப்படின்னு அழகா ஸ்தாபிக்கிறார். சில இதில் வர விஷயங்கள் அடுத்தடுத்த திருநாமத்திலே வரப்போகுது, அதனால் அடுத்த திருநாமங்கள் பார்க்கலாம். சத் சம்பிரதாய ரஹித சாஸ்திரானாதர போதக சச்சாஸ்திரமூல அந்ய சம்பிரதாயநாதர போதக அப்படின்னு ரெண்டு விஷயம். முதல்ல சத் சம்பிரதாய ரஹித சாஸ்திர அநாதர போதக, நல்ல சம்பிரதாய கிரமத்தில் வராத சாஸ்திரத்தை ஆதரிக்க கூடாது என்று சாதித்தவர் என்ன அர்த்தம். ரெண்டு விஷயம் சாமி தேசியம் சாதிக்கிறார். ஒன்னு சம்பிரதாயம், ரெண்டாவது சாஸ்திரம். இது ரெண்டுமே நமக்கு ரெண்டு கண்ணு மாதிரி, இது ரெண்டும் ஒண்ணுமே நம்ம குறைக்க கூடாது. சம்பிரதாயம் இல்லாம சாஸ்திரம் அப்படிங்கிறது கூடாது, சாஸ்திரம் இல்லாம சம்பிரதாயம் அப்படிங்கறதும் கூடாது. அது ரெண்டையும் தான் இந்த ரெண்டு திருநாமம் அடுத்தடுத்த ரெண்டு திருநாமத்துல அந்த விஷயம்தான் சொல்ற. அதாவது சுவாமி தேசியனுடைய வாக்கு பார்க்கணும்னா, சதாச்சாரிய சம்பிரதாயத்தாலே அத்தியாத்ம சாஸ்திர அர்த்த விசேஷம் நிர்ணயம் பண்ண வேண்டும் என்னுமிடம் உபனிஷத்துகளிலும் உபபிரம்மங்களிலும் பிரசித்தம். சாஸ்திரார்த்த நிரூபணத்தில் சக்தி இல்லாதவர்களுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது சொல்லும்போது சம்பிரதாயம் இல்லாமல் சாஸ்திரம் கூடாது, சாஸ்திரம் இல்லாமல் சம்பிரதாயம் கூடாது அப்படிங்கிற சம்பிரதாயம் இல்லாம வெறும் அது குருட்டு அர்த்தங்கள்லாம் தோணும், விபரீதமான அர்த்தங்கள்லாம் அதுல தோண வரும். வேதத்திலே சொல்லும் போது என்ன பண்ற, தத் விஜயானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேது. இதை தெரிஞ்சுக்கணும்னா சம்பிரதாய கிரமத்துல வந்த ஒரு குருவை போய் நீ ஆசிரியக்கணும் அப்படின்னு வேதமே சொல்றது. நீய படிச்சுண்டோ உன்னுடைய மேதா விலாசத்தினாலேயோ அதை தெரிஞ்சிட்டேன்னு சொல்லாமல் குருமேவ அபிகச்சேது, குருவை போய் கட்டாயம் ஆசிரியச்சு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேதம் சொல்றது. இதிகாச புராணங்கள்லாம் பார்த்தா கூட சிஷ்யர்கள்லாம் ஆச்சாரியனை போய் ஆசிரியச்சு அர்த்த விசேஷங்களை தெரிஞ்சின்றால் அப்படின்னு இருக்கே தவிர இப்போ தானா ஒரு அர்த்தத்தை சொன்னால் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. அதனால வேதத்திலையும் இதிகாச புராணங்கள்லையும் நன்னா பார்த்தா ஒரு விஷயம் தெரியும், சம்பிரதாயங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஆச்சாரியன் கொடுக்க நாம வாங்கிக்கணும் அர்த்தத்தை, அதுதான் நமக்கு முக்கியம். அப்படி இல்லாமல் யாராவது ஒரு மேதாவி ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் தானே அர்த்தம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அது தப்பான அர்த்தம் தான் தெரியுமே தவிர சரியான அர்த்தம் தெரியாது. அப்படி சரியான அர்த்தம் தெரிஞ்சின்றான்னு ஒருத்தன் வச்சிருந்தாலும் அது உபயோகப்படாது அப்படிங்கிற, ஏன்னா ஆச்சாரியம் மூலமா வராம இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையோ, அதுல தெளிவு இருக்காது, அது இவனுக்கு உபயோகப்படாத போயிடும், அதனால நல்ல கதின்னு வருங்கிறது சொல்ல முடியாது. அதனால சம்பிரதாயம் இல்லாமல் வரக்கூடிய வெறும் சாஸ்திர ஞானம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, அதை ஆதரிக்க கூடாது. வழி வழியாக குரு பரம்பரை கிரமமாக ஒரு சாஸ்திர ஞானம் ஒன்று உண்டு, அதுதான் நாம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது இந்த திருநாமத்தினுடைய தாற்பயம். அடுத்த திருநாமம் என்னன்னு கேட்டா, சாஸ்திரம் இல்லாமல் வெறும் சம்பிரதாயத்தை ஏத்துக்க கூடாது. சச்சாஸ்திர மூல அந்ய சம்பிரதாய அநாதர போதக, நல்ல சம்பிரதாயத்துல வந்த வேதாந்த அர்த்தங்களை ஏத்துக்கணும். பொதுவா நல்ல சம்பிரதாயத்துல வந்த வேதாந்த அர்த்தங்களை ஏத்துக்கணும். நல்ல சம்பிரதாயம்னா என்னன்னு கேட்டா, சாஸ்திரத்தை மீறாத சம்பிரதாயம் இதுவோ, சாஸ்திரத்துக்கு மதிப்பு கொடுத்து வர சம்பிரதாயம் இதுவோ, அது நல்ல சம்பிரதாயம். இல்லாட்டா என்னாகும் கேட்டானா, எங்க சம்பிரதாயம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு குருட்டு அர்த்தங்களை எல்லாம் சொல்லக்கூடாது. சாஸ்திர விருத்தமான அர்த்தங்களை எல்லாம் எங்காத்து வழக்கம்னு வா சில பேர், எங்காத்துல இதுதான் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க. உங்காத்து வழக்கங்கிறதுனால அது செய்ய முடியாது. உதாரணமா அமாவாசையா, அமாவாசையா இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், அமாவாசையை இன்னைக்கு ராத்திரி சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம், அமாவாசை இருந்ததுன்னா ராத்திரி சாதம் சாப்பிடக்கூடாது. யாருன்னா தர்ப்பணம் பண்ணுறவன் சாதம் சாப்பிட போகிறது இல்லை, ஏன்னு கேட்டால் தர்ப்பணத்தை இன்னைக்கு ராத்திரி சாப்பிடக்கூடாது.
ஆனா தர்ப்பணம் பண்ணாதவா கூட அமாவாசை இன்னைக்கு ராத்திரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. இது நிறைய வைதிகர்கள் இன்னைக்கு வந்து இந்த சாஸ்திரத்தை பின்பற்றிண்டு சின்ன குழந்தைகள் உட்பட அமாவாசை இன்னைக்கு ராத்திரி சாதம் போடுறது கிடையாது. ஏகாதசி இன்னைக்கு எப்படி அவர் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அவ வந்து பலகாரம் பண்ணி கொடுக்குறாளோ அந்த மாதிரி அமாவாசை இன்னைக்கு ராத்திரியும் கூட அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பலகாரம் பண்ணி கொடுப்பா. ஆத்துல அன்னைக்கு வந்து அன்னத்தினால அதாவது அரிசினால பண்ணி ஏதாவது பண்ணி போடுறதுங்கிறது சாஸ்திர நிஷித்தமா இருக்கு. இப்படியாக ஒரு சாஸ்திரம் இருக்கு. இந்த சாஸ்திரத்தை அனுசரிச்ச சம்பிரதாயங்கிறது இப்ப இருந்துட்டு இருக்கு. பல கிரகங்கள்ல வைதிகர்கள்லாம் இதை வச்சுட்டு இருக்கா. ஆனால் சில இடங்கள்ல சில பேருக்கு என்ன சந்தேகம் கேட்டாங்கன்னா, அமாவாசை இன்னைக்கு ராத்திரி சாப்பிடாம இருந்தால் அவன் வந்து தர்ப்பணம் பண்றோம்னு அர்த்தம் ஆயிடும். ஆனா அவ அப்பா உயிரோட இருக்காரு, உயிரோட இருக்கும்போது குழந்தை எதுக்கு பலகாரம் மன்னிச்சிடணும், அதனால கொஞ்சமாவது அவன் சாதம் சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படிங்கறதுக்காக அவனுக்கு நிர்பந்தப்படுத்தி பலகாரம் பண்ணியிருந்தா கூட அவனுக்கு நிர்பந்தப்படுத்தி கொஞ்சமாவது சாதம் சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஆகாரத்தை போடுறதுங்கிறது அதுவும் சில ஆங்கல்ல நான் பார்த்திருக்கேன். ஆனா அரியனுக்கு என்ன தோன்றதுன்னு கேட்டா, இது ஒரு சம்பிரதாயம், அமாவாசை இன்னைக்கு சாதம் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். இன்னொரு சம்பிரதாயம் என்ன கேட்டா, அமாவாசை இன்னைக்கு ராத்திரி சாதம் சாப்பிடக்கூடாது. ராத்திரி வேலையில் தான் இது, பகல்ல சொல்லல. இப்ப என்ன, பகல்ல யாரா இருந்தாலும் ஆகாரம் உண்டு, சாதம் சாப்பிட்டாகணும். தர்ப்பம் பண்றவானாலும் சாதம் சாப்பிட்டாகணும் அமாவாசைக்கு. அதனால அமாவாசை இன்னைக்கு சாதம் ராத்திரி சாதம் அன்னத்தினால ஆன சாதம் சாப்பிட்டே ஆகணும்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு, அதுவும் நான் பார்த்திருக்கேன். அமாவாசை இன்னைக்கு ராத்திரி சாதம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு, அதுவும் நான் பார்த்திருக்கேன். ரெண்டு சம்பிரதாயமும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இதுல சாஸ்திரத்தை அடியொட்டி வந்திருக்கிற சம்பிரதாயம் எதுவும் பார்த்தான்னா இது, சாதம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. இன்னொரு சம்பிரதாயம் என்னன்னு கேட்டா, சாஸ்திரத்தை அடியொட்டி வரல, அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் அப்படி தோணித்து, அமாவாசையில போய் சாப்பிடாம இருந்தா தர்ப்பணம் பண்றான்னு அர்த்தம் ஆயிடுமே, பலகாரம் பண்ணா இவன் தர்ப்பணமா பண்றான், பலகாரம் பண்றானே அப்படின்னு கேள்வி வருமே. அப்ப தர்ப்பணம்னாலே அப்ப அப்பா இல்லைன்னு ஆயிடுமே, இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு துர்தசை வரணுமா, அவ அப்பா இருக்காரு இன்னும் ரொம்ப நாள் அப்பா இருக்கணுமே, அதனால இவனுக்கு அந்த துர்தசையெல்லாம் வர வேண்டாம், இவனுக்கு பலகாரங்கள்லாம் இப்ப வர வேண்டாம், இவன் சாதம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சாந்தியம் அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் சாந்தியம் அப்படின்னா நம்மளுடைய மனசுனால நமக்கு வந்து ஏதோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தோணிச்சுன்னா உடனே அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வர்றது, ஒரு ஒரு சம்ஜா ஒரு குறிப்பு கொண்டு வச்சிருந்து அதனால வரக்கூடியது எல்லாம் சாந்தியம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி சாந்தியத்தினாலே வந்தது, ஒன்னு சாஸ்திரத்தினாலே வந்தது, இன்னொன்னு சாந்தியத்தினாலே வந்து, ரெண்டு சம்பிரதாயம் இருக்கு. அதுல சுவாமி தேசியின் திருவிழா படி பார்த்தான்னா சாஸ்திர மூலமான சம்பிரதாயம் அப்படின்னு இருக்கோ இல்லையோ அது சிரேஷ்டம். அது இல்லாமல் சாஸ்திரம் இல்லாமல் சாஸ்திர விருத்தமா வரக்கூடிய சம்பிரதாயங்கிறத நம்ம உபேட்சை பண்ணிடணும். எத்தனையோ சம்பிரதாயங்கள் இருக்கு பாரத தேசத்துல, நம்ம ஸ்ரீவிஷ்ணு சம்பிரதாயம் மாத்திரம் இல்லாம இன்னும் பல சம்பிரதாயங்கள்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கு, அவன் பார்த்துதான் இருக்கும். எல்லாமே சாஸ்திர மூலமா இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது, சாஸ்திரத்துக்கு விருத்தமா இருக்கும். அதனால சாஸ்திரத்துக்கு விருத்தமா வரக்கூடிய சம்பிரதாயங்களை எல்லாம் தள்ளிடணும். சாஸ்திர மூலமாக சாஸ்திரத்தை அடிப்படையா வச்சுட்டு வரக்கூடிய சம்பிரதாயம் இருக்கு இல்லையோ அது மட்டும்தான் நாம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றார். ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா, போன திருநாமத்தையும் இந்த திருநாமத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா, சாஸ்திரம் இல்லாமல் வெறும் சம்பிரதாயம் கூடாது, சம்பிரதாயம் இல்லாமல் வெறும் சாஸ்திரம் கூடாது. சம்பிரதாயம் இல்லாமல் வெறும் சாஸ்திரத்தை படிச்சு நல்ல ஞானம் மாத்திரம் இருந்ததுன்னா அது விபரீத ஞானமா இருக்கும், அது உபயோகப்படாது. அதே மாதிரி சாஸ்திரம் இல்லாமல் வெறும் சம்பிரதாயம் இருந்தா அது குருட்டு சம்பிரதாயமா இருக்கும், அந்த விசுவாசம் சொல்றாலையோ எங்கா தொடக்கம் சொன்னேனே மாதிரி, எங்கா தொடக்கம் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா, சாஸ்திரம் என்ன சொல்லியிருந்தா கூட எங்காத்து வழக்கு இப்படிதான் சொன்னா பதில் சொல்ல முடியாது, அது வந்து குருட்டு விசுவாசமாக அந்த விசுவாசமாக ஆயிடும். அதனால இது ரெண்டுமே கூடாது, சாஸ்திரமும் வேணும் சம்பிரதாயமும் வேணும் அப்படிங்கிற. சத்சம்பிரதாய ரஹித சாஸ்திரநாதர போதக சச்சாஸ்திர மூலான்ய சம்பிரதாய அநாதர போதக. நல்ல சாஸ்திரம் அப்படின்னர், நல்ல சாஸ்திரம் அதனால வந்து நல்ல சம்பிரதாயம், இது ரெண்டும் வேணிருக்கும். சாஸ்திரத்திலையும் நல்ல சாஸ்திரமா வேணும், இதுவும் ஒரு சாஸ்திரம் தான், எங்களுக்கும் ஒரு சாஸ்திரம் இருக்கேன் அப்படின்னா சொல்லக்கூடாது. நல்ல சாஸ்திரம்னா என்னன்னு கேட்டா சம்பிரதாயத்தோடு கூடின சாஸ்திரம் தான், அதனால ரெண்டும் ஒண்ணுக்கு கை கோத்து இருக்கும். குறிப்பாக ஈஸ்வரன் பரமாத்மா மோட்சம் கர்மம் முதலான விஷயங்கள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, இந்த விஷயங்கள்லாம் சாஸ்திரம் தான் நமக்கு சொல்றது. ஆனால் சாஸ்திரம் சொன்னது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அர்த்தங்களெல்லாம் நம்ம அப்படியே ஒத்துக்கணும். அதுல கேள்வி எல்லாம் கேட்டான்னா அப்புறம் சாஸ்திரத்தை ஒண்ணுமே நிற்காது. சாஸ்திரம் சொல்ற விஷயத்துல நாஸ்திகத்துவ பிரகாணாது அப்படிங்கிற, சாஸ்திரம் சொல்ற விஷயத்துல நாஸ்திகனா இருக்கக்கூடாதான், அது சொல்றது அஸ்தி அப்படின்னு சொல்றது அஸ்தி அப்படின்னு ஒத்துக்கணும். ஈஸ்வர அஸ்தினா ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னா இருக்கான் அப்படின்னு ஒத்துக்கணும். புண்ணியபாபம் இருக்குன்னா புண்ணியபாபம் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கணும் அப்படின்னு. அதுல ஏகதேசத்தை மாத்திரம் ஒத்துப்பா சில பேர்,
பகவான்லாம் இருக்கான் அப்படிங்கறதில நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அதை மாத்திரம் ஒத்துவான். ஆனா சிலது வேற ஒத்துக்க மாட்டான். சில பேர் என்ன லௌகிக்கால இருக்கிறா, சில பேர் என்ன பண்றா, நமக்கு மேம்பட்ட சக்தி பகவான் அப்படின்னு ஒத்துந்துக்காங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா பகவானுக்கு போய் சரீரங்கள்லாம் எதுக்கு, பகவானுக்கு போய் பிராட்டி எல்லாம் எதுக்கு, பகவானுக்கு போய் ஒரு ரூபம் அப்படிங்கிறது எதுக்கு, இந்த ரூபங்கள்ல நான் ஒத்துக்கிறது இல்ல. பகவானுக்கு ரூபம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அரூபமான ஒருத்தன் பரபிரம்மன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ரூபம் கிடையாதுன்னார், அதுக்கு குணம் கிடையாது அப்படின்னா, இது மாதிரி ஒண்ணு ஒன்னா பல இதெல்லாம் இருக்கும் இல்லையோ. இதெல்லாம் சாஸ்திரத்திலேயே சிலதை ஒத்துண்டு சிலதை ஒத்துக்காதவாள் பண்ணக்கூடிய ஒரு வாதங்கள். அப்படின்னா இல்லாமல் சாஸ்திரம் சொன்ன அர்த்தத்தை, ஏன்னா அத்தீந்திரியமான விஷயங்கள்ல சாஸ்திரம் தானே நமக்கு பிரமாணம், நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்ல சாஸ்திரம் சொல்றதை நம்ம அப்படியே ஏத்துக்க வேண்டியது தானே. அதனால அதான் சத் சாஸ்திரம், நல்ல சாஸ்திரம் அப்படிங்கிறது சாஸ்திரத்திலேயே ஒண்ணு கொண்டு பாதிக்க கூடாது. இதுல அப்படி சொல்லியிருக்கு, அதுல இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ரெண்டுமே பாதிக்க கூடாது. ஈஸ்வரனுக்கு திருமேனி உண்டு அப்படின்னும், அவனுக்கு கல்யாண குணங்கள் உண்டு அப்படின்னும், அவன் மோட்சத்தை கொடுக்கறான் அப்படின்னும், இதெல்லாம் சாஸ்திரம் தான் நமக்கு சொல்றது. அப்போ ஈஸ்வரன் இருக்காங்கிறத மாத்திரம் ஒத்துண்டு அவனுக்கு திருமேனி உண்டு கல்யாண குணங்கள் உண்டுன்னு சொல்லிச்சு, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய்யானது அப்படின்னு சொன்னா சாஸ்திரத்திலேயே தனக்கு வேண்டியதை மாத்திரம் ஒத்துண்டு, அதாவது தன் சம்பிரதாயத்துக்கு எது தேவையோ அது மட்டும் ஒத்துண்டு, தன் சம்பிரதாயத்துக்கு தேவையான விஷயத்த சாஸ்திரமே சொன்னாலும் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது இருக்கும் இல்லையோ. இதெல்லாம் தான் குயுக்தி வாதங்கள் அப்படின்னு பெயர். வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கு, அதெல்லாம் சாஸ்திரம் தான் நமக்கு சொல்லியிருக்கு. என்ன நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் இருக்கு, அதுவும் சாஸ்திரம் தான் நமக்கு சொல்லியிருக்கு. எது இது செய்யலாம், எது இது செய்யக்கூடாது, பிரவிற்த்தி தர்மம் இது, நிவர்த்தி தர்மம் இது, காமியங்கள் எது, நிஷித்தங்கள் எது, ஏன் காமியங்கள் நிஷித்தங்களையும் விடணும், ஏன் நித்திய கர்மங்கள்லாம் விடாம அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு அனுஷ்டான விஷயத்துல சாஸ்திரம் நிறைய சொல்லியிருக்கு, தத்துவ விஷயத்துல சாஸ்திரம் நிறைய சொல்லியிருக்கு. இது என்ன விஷயம் கேட்டா, சில பேர் என்ன பண்றா, தத்துவ விஷயங்கள் வரைச்ச, குறிப்பா அத்வைதிகள் வந்து தத்துவ விஷயங்கள் வரைச்ச, அதுல வந்து ஏகதேசத்தை ஒத்துண்டு, ஏகதேசத்தை ஒத்துக்காம இருக்கக்கூடியதாக அவ சம்பிரதாயம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது பகவான் ஈஸ்வரன் பரபிரம்மங்கிறது ஒத்துக்கிறா, ஆனா ஈஸ்வரன் சொல்லும் போது அதுக்கு வந்து ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பொய்யானது, கல்பிதமானது அப்படின்னு சொல்லக்கூடிய மதம் அத்வைத மதம், அது ஒரு சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயத்துல அப்படி இருக்கு. அதே மாதிரி அனுஷ்டான விஷயங்கள் அப்படின்னு வரைச்ச, நித்திய கர்ம அனுஷ்டானங்கள்ங்கிறது கட்டாயம் பண்ணணும், வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் நம்ம விடாம ஆச்சரணம் பண்ணணும் அப்படின்னு அனுஷ்டான விஷயத்துல சொல்லியிருக்கச்ச, இதை அதிகரிச்சு சில சம்பிரதாயங்கள் இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம், இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறதும். இதெல்லாம் எல்லாமே சம்பிரதாயம் சாஸ்திரம் இது ரெண்டும் சேராததுனால வரக்கூடிய குழப்பம் இது. இது ரெண்டும் நல்லா சேர்ந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, நல்ல சம்பிரதாயம் நல்ல சாஸ்திரம் ரெண்டும் சேர்ந்தா அப்ப சரியான அர்த்தங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஆரம்பத்துல ரொம்ப அழகா சொல்ற, நம்ம சம்பிரதாயத்தினுடைய பெருமையை சொல்லச்சா ஆரம்பத்திலே சம்பிரதாய பரிசுத்தியில இந்த விஷயத்த சொல்லிட்டார். அடுத்து 724வது திருநாமம், கல்யாதி நிகமாந்த பிரவர்த்தக அவதிருதி க்ஷிமஹா. இது இருந்த ஆரம்பிச்சுதான் சம்பிரதாய பரிசுத்தி ஆரம்பம், நம்ம சம்பிரதாயம் எப்படி சுத்தமானது அப்படிங்கறத காண்பிக்க போற. இதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த திருநாமத்துல வரப்போறது. இப்போ அதுக்கு நடுவில் சில சந்தேகங்களுக்கெல்லாம் சுவாமி தேசியன் இதில் சமாதானம் சொல்லியிருக்காரு. சம்பிரதாய பரிசுத்தியில ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டா, சாஸ்திர ஜானங்கிறது வேணும் அப்படின்னு சொன்னார், ஆனா இன்னொரு இடத்துல பார்த்தா சாஸ்திரங்கள்லாம் படிக்க வேண்டாம்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. சாஸ்திர ஜானம் பகு கிளேசம் புத்தே சலன காரணம் உபதேசாத் ஹரிம் புத்வா விரமே சர்வ கர்மசு ஒரு ஸ்லோகம். சாஸ்திர ஜானங்கிறது ரொம்ப கஷ்டமானது, அது மனசுக்கு புரியாது, அப்படி புரிஞ்சாலும் புத்திக்கு சலனம் தான் வரும், ஒரு இடத்துல நிலை நிற்காது, இதுவா அதுவா அதுவா இதுவான்னு குழப்பத்தை உண்டாக்கும். அதனால எல்லா சாஸ்திரத்தையும் விட்டுட வேண்டியது. உபதேசத்தினால ஹரியை தெரிஞ்சிக்க வேண்டியது, ஆச்சாரியிட்ட உபதேசம் பண்ணி தெரிஞ்சுட்டு மோட்சத்துக்கு போக வேண்டிய வழியை பார்க்க வேண்டியது, சாஸ்திரங்களை எல்லாம் விட்டுட வேண்டியது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை பார்த்தா சாஸ்திரம் வேண்டாம் சம்பிரதாயம் மாத்திரம் போரும்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ இப்படி ஒரு பிரமாண ஸ்லோகம் இது. அப்போ இப்படி ஸ்லோகத்தில் இருக்க அப்படின்னால சாஸ்திரங்கிறது நமக்கு தேவையா, உபதேசத்தினால நான் தெரிஞ்சுட்டா போறாதா அப்படின்னா, வாஸ்தவம் தான் இந்த ஸ்லோகத்தில் இப்படி சொல்லியிருக்கு வாஸ்தவம் தான். ஆனால் இது யாருக்கு கேட்டா, சில மந்த மத்திகளுக்கு, சில பேருக்கு இந்த சாஸ்திரங்கள்லாம் சொன்னா புரியாது, சாஸ்திரம் அப்படின்னாலே வாதம் அதெல்லாம் வந்து சேரும், அத்தனை தூர புத்தி சக்தி எல்லாம் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. சில பேருக்கு சமயம் இருக்காது, சில பேருக்கு புரியாது, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். அப்போ அவர்கள்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டால்,
உபதேசாத் ஹரிம் புத்வா, ஆச்சாரிய உபதேசத்தினாலே ஹரிய தெரிஞ்சுட்டு மோட்சத்துக்கு போற வழியை பார்க்கணும். அவளுக்காக சொன்னதே தவிர எல்லாருமே ஒட்டுமொத்தமா சாஸ்திரத்தை விட்டுடணும் அப்படிங்கிறது கிடையாது. அழகா சொல்றார், சாஸ்திரார்த்த நிரூபணம் பண்ணும் இடத்தில் சக்தி இல்லாதவர்களுக்கு உபதேசாத் ஹரிம் புத்வா என்கிறபடியே சாஸ்திரஜ சம்பிரதாய மாத்திரம் அபேட்சிதார்த்த நிர்ணாயகம். சாஸ்திரம் இல்லாம சம்பிரதாயங்கிறது அவளுக்கு தான். சக்தி இல்லாதவர்களுக்கு பல காரணங்கள்னாலே சக்தி இல்ல, சாஸ்திரார்த்தத்தை வாசிக்கிறதுக்கு சக்தி இல்லை, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லை, அப்படிலாம் வரும்போது அவ உபதேசத்தினால பகவானை தெரிஞ்சுட்டு அவன் மோட்சத்துக்கான வழியை பார்த்துக்கணும்னு சொன்னது அவளுக்காக தானே தவிர எல்லாருக்கும் கிடையாது. எல்லாரும் சாஸ்திரத்தை வச்சுண்டு சம்பிரதாயத்தை வச்சுட்டு தான் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டா மொத்த பேருமே எல்லாருமே நான் சம்பிரதாயம் தான் செய்ப்பேன் அப்படின்னு கேட்டா சாஸ்திரம் நான் பார்க்க மாட்டேன்னா, அப்ப அந்த சம்பிரதாயத்தை உபதேசம் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும் இல்லையோ, அவர் சாஸ்திரம் தெரிஞ்சவராக தானே இருக்கணும், அப்படிப்பட்டவர் தான் உபதேசம் பண்ண முடியும். அப்ப சம்பிரதாய அர்த்தம் சொல்றதுக்கே மனுஷா இல்லாத போயிடும். சாஸ்திரார்த்தங்கிறது இல்லாட்டான்னா சம்பிரதாய அர்த்தத்தை சொல்றதுக்கே மனுஷா இல்ல அப்படின்னு ஆயிடும். அரிசி வேணும் அப்படின்னா கடையில போய் அரிசி, இந்த உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன், கடையில போய் அரிசி வாங்கிக்கணும் அப்படின்னா, இல்ல இன்னொரு வழி அரிசி வேணும் அப்படின்னா என்ன கேட்டா வயல்ல போய் உழுது பயிரிட்டு அரிசி சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு ரெண்டு வழி இருக்கு. இது இதுவும் பண்ணலாம், இது முடியலன்னா கடையில போய் அரிசி வாங்கிக்கலாம் அப்படின்னா, அப்ப எல்லாருமே கடையில போய் அரிசி வாங்கிக்கலாம்னு ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா கடைக்கு அரிசி வரணும் இல்லையோ, கடைக்கு அரிசி வரணும்னு வயல்ல இருந்தானே வந்தாகும். அதனால வயல்ல உழுது பயிரிட்டு அரிசி சம்பாதிக்க முடிகிறவன் அப்படி பண்ணணும், அது முடியாதவன் கடையில போய் அரிசி வாங்கிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சாஸ்திர ஞானம் மூலம் சம்பிரதாயத்தோட கூட நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறவன் அப்படிதான் தெரிஞ்சுக்கணும். அது முடியாதவன் என்ன பண்ணுவான் கேட்டா, இந்த விஷயத்தை தெரிஞ்சவர் யாரோ அவர்கிட்ட இருந்து உபதேசம் கேட்டு அவன் வந்து மேல நல்வழிய அவன் நடந்துக்கணும் அப்படின்னு அவளுக்காக சொன்னதே தவிர எல்லாருக்காகவும் இது சொல்லல. அத்தியந்த அத்தியேந்திரிய விஷயத்தில் சாஸ்திர மூலமல்லாத சம்பிரதாயமும் சாஸ்திர விருத்தமான சம்பிரதாயமும், சம்பிரதாயத்துல ரெண்டு இருக்கு, சாஸ்திரம் இல்லாத வர சம்பிரதாயம், சாஸ்திர விருத்தமான சம்பிரதாயம், இது ரெண்டும் பாஹ்யதுல்யம். பாஹ்யதுல்யம் பாஹ்யதுல்யம்னா பௌத்த மதம்லாம் போல சாஸ்திரத்தை நம்பாத மதத்துக்கு சமானமா இது இருக்கு. அதனால இதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, நம்ம ஆதரிக்க கூடாது அப்படின்னார். பின்ன என்ன கேட்டா, நாம வந்து பல பேர்கிட்ட கேட்கணும், பல பேர்கிட்ட கேட்டு சம்பிரதாயத்தையும் சேர்த்துக்கணும் சாஸ்திரத்தையும் சேர்த்திக்கணும். சர்வேஸ்வரன் தானும் தான் உபதேசித்த ஞானத்தை பின்னையும் தத் வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்டேன சேவையா என்று பல ஞானிகள் பக்கலிலே கேட்க விதித்தான். சர்வேஸ்வரனான ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையில உபதேசம் பண்ணும்போது அர்ஜுனன் கிட்ட சில விஷயங்களை சொல்லும்போது, அதுல அர்ஜுனா இதுக்கு மேல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் ஆச்சாரியன்ட்ட போய் நீ கேட்டுக்கோ அப்படின்னுட்டார். தத் வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்டேன சேவையா அப்படின்னு ஆச்சாரியாள்கிட்ட பொருட்கள் உபதேசித்து தே ஞானம், அவர்கள்லாம் உனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுவாள் அப்படிங்கிறான். அப்ப சர்வேஸ்வரனான எம்பெருமான் தானே, சர்வஜான எம்பெருமான் தானே உபதேசம் பண்ணும்போது ஆச்சாரியாள்கிட்ட போய் இதை கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னானோ இல்லையோ, பல ஞானிகள் கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னானோ இல்லையோ. அதனால இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டானா, நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை உபதேசமா கேட்டுக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் தெரிகிறது. சர்வஜனே இந்த விஷயத்தை சொல்றான் அப்படிங்கிறபடினால இப்படிகளால் சம்பிரதி பண்ண சாஸ்திர விரோதம் இன்னைக்கே சாஸ்திர மூலத்தை சம்பிரதிபத்தி உண்டான சம்பிரதாயமே உபதி இவ்யம். அதனால சாஸ்திரத்தையும் கையில வச்சுண்டு சம்பிரதாயத்தையும் கையில வச்சுண்டு யாராவது ஒரு ஆச்சாரிய நமக்கு உபதேசம் பண்ணார்னா அவர் சொல்ற உபதேசம் தான் நாம எடுத்துக்கணும் தவிர, வெறும் சம்பிரதாயம் இல்லாத சாஸ்திரத்தையோ சாஸ்திரம் இல்லாத சம்பிரதாயத்தையோ நம்ம எடுத்துக்க கூடாது. இப்படிப்பட்ட சத் சம்பிரதாயத்தில் தோற்றும் விரோதம், சம்பிரதாயத்துல ஏதாவது விரோதம் வந்தா என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்லாம் சொல்றார். அப்புறம் நம்ம சம்பிரதாயம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, இது வந்து நம்ம இந்த சம்பிரதாயத்துக்கு மூல ஆச்சாரியன் அப்படிங்கிறவர் சுவாமி நம்மாழ்வார். அவர் கலியுகத்துல அவர் பிரதம ஆச்சாரியர் ஆனார் அப்படிங்கிறார். அதை வச்சிருந்த இந்த திருநாமம் கல்யாதி நிகமாந்த பிரவர்த்தக அவதிருதி க்ஷமஹா, கலியுகத்தின் ஆதியில் வேதாந்த பிரவர்த்தனம் செய்த ஆச்சாரியரை நிச்சயம் செய்ய வல்லவர். நம்மளுடைய மதம்ங்கிறது விசிஷ்டாத்வைத மதம், இதுக்கு ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு மதம். இதுக்கு முன்னாடி வியாசர் போதாயன முதலான மகரிஷிகள்லாம் இருந்திருக்கா, அதுக்கப்புறம் பிரம்மநந்தி
திரமிடாச்சாரியர் முதலான மகர்ஷிகள்லாம் அவெல்லாம் பிரவர்த்தனம் பண்ணியிருக்கா. இவர்கள்லாம் வியாசன்கள் பிரம்மசூத்திரம் பண்ணவர், போதாயனங்கள் பிரம்மசூத்திரத்துக்கு விருத்தி எழுதினவர், அதாவது பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினவர்கள் அப்படின்னு உண்டு. அது மாதிரி வேதத்துக்கு விருத்தி எழுதினவர்கள், அந்த விருத்திக்கு பாஷ்யம் எழுதின மகர்ஷிகள், இந்த மாதிரி பல மகர்ஷிகள் இருந்திருக்கா. இவர்கள் எல்லாருமே விசிஷ்டாத்வைத மதத்தை பிரவர்த்தனம் பண்ண உத்தமமான மகர்ஷிகள். இதெல்லாம் முன் யுகத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் கலியுகம் ஆரம்பிச்சது. இந்த யுகத்தில் கலியுகத்தில் முதல் முதல்ல இந்த யுகத்துக்கு ஆச்சாரியராக சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்ணார். நம்மாழ்வார் மூலம் இந்த அர்த்தங்களை எல்லாம் பகவான் வெளியிட்டார். கலியுகம் வந்த உடனேயே சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரம் அப்படின்னு சொல்லுவார். ஆக இந்த யுகத்தில் நம்மாழ்வாரை கொண்டு இந்த சம்பிரதாயம் நடக்கிறது. வேதாந்த சம்பிரதாயத்துக்கு இந்த யுக ஆரம்பத்திலே பிரம்மநந்தியாதிகளுக்கு பின்பு நம்மாழ்வார் பிரவர்த்தகர் ஆனார் அப்படின்னா, நம்மாழ்வார் தான் இங்க பிரவர்த்தகர் ஆனார். அதுக்கு முதல்ல எத்தனையோ மகர்ஷிகள்லாம் பின்னாடி இருந்தா கூட அதனால நம்மாழ்வாருடைய சம்பிரதாயம் இது. அதனாலதான் நமக்கு குலபதி அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். ஆத்யஸ்ய நகா குலபதேகே வகுலாதிராமும் சீமத் ததங்கிரீவலம் பிரணமாமி மூர்த்னா அப்படின்னு ஆளவந்தார் சொன்னார். எங்களுடைய குலத்துக்கு பதி இவர், குலத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் குலத்துக்கு மூல புருஷன் அப்படின்னு அர்த்தம். நாங்களாம் நம்மாழ்வாருடைய குலத்தை சேர்ந்தவர்கள், அதனால எங்கள் குலத்துக்கு மூல புருஷன் நம்மாழ்வார் அப்படின்னு பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர் அப்படின்னு நம்மாழ்வார் நாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நம்மாழ்வார் கிட்டேந்து இந்த கலியுகத்தில் வந்த சம்பிரதாயம் இது அப்படிங்கிறத முதல்ல ஸ்தாபிச்சார். கல்யாதி நிகமாந்த பிரவர்த்தக அவதிருதி க்ஷமஹா. இந்த சம்பிரதாயத்துக்கு முத முதல் பிரவர்த்தகன் சர்வேஸ்வரன் பகவான் தான், அவன் தான் முதல்ல ஆரம்பிக்கிறவன். அவன் அதுக்கப்புறம் ஆச்சாரியர் மூலமா சம்பிரதாயத்தை நடத்தினான். அதுல இப்படி பல ஆச்சாரியர்கள் வரும்போது இந்த கலியுகத்தில் நம்மாழ்வாரை உண்டாக்கி நம்மாழ்வார் மூலம் சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்றார். சடகோபாச்சாரிய பாவ ஸ்தாபனை கவி சக்ஷணா. இப்ப இதுலேருந்தே கேள்வி வரிசை பல கேள்விகள் வருது. நம்மாழ்வார் எப்படி ஆச்சாரியர் ஆக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு சமாதானங்கள்லாம் இப்போ சொல்றார். நம்மாழ்வார் எப்படி ஆச்சாரியர் ஆக முடியும் அப்படின்னு கேள்வி வரதுக்கு காரணம் என்ன கேட்டால், நம்மாழ்வாருடைய சிஷ்யர் யாரு? மதுரகவிகள். அதோடு இருந்தால் பரவாயில்ல, நம்மாழ்வாருடைய சிஷ்யர் நாதமுனிகள். நாதமுனிகளுடைய காலமும் நம்மாழ்வாருடைய காலமும் எத்தனையோ வித்தியாசத்தில் உண்டு. நம்மாழ்வார் அவதரிச்சு எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் தான் நாதமுனிகளே அவதாரம். அப்போ அவர் எப்படி நாதமுனிகளுக்கு ஆச்சாரியர் ஆனார் என்று ஒரு கேள்வி வரும் நம்ம சம்பிரதாயத்தில். அதுக்கு சமாதானம் சொல்கிறார், ரெண்டு சமாதானம். ஒன்றாவது சமாதானம் என்னன்னு கேட்டால், நம்மாழ்வாருடைய சிஷ்யன் மதுர கவிகள். அந்த மதுரை கவிகளுடைய பரம்பரையில் வந்தவர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நாதமுனிகளுக்கு திவ்ய பிரபந்தம் கண்ணினம் சிறுத்தாமல் முதலானதெல்லாம் உபதேசம் பண்ணார். அவர் மூலமாக தான் நாதமுனிகளுக்கு எல்லாமே கிடைச்சிது. அதனால நம்மாழ்வாருடைய சிஷ்ய பரம்பரையில் வந்த மதுர கவிகளுடைய பரம்பரையில் வந்தவர் நாதமுனிகளுக்கு ஆச்சாரியரான அப்படின்னால நம்மாழ்வார் ஆச்சாரியர் அப்படிங்கிறது பொருத்தம். இது ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம், முக்கியமான சமாதானம் என்னன்னு கேட்டால், நாதமுனிகள் யோக திசையில நம்மாழ்வாரை சாட்சா்காரம் பண்ணார். நம்மாழ்வாரை குறித்து கண்ணுன்னு சிறுத்தாம்பு பாசுரத்தை லட்சம் தடவை ஆவர்த்தி பண்ணார் அவர். அதனால் ஆழ்வார் நேர பிரத்யமானார். நாதமுனிகளுக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் ரகசியாஸ்திரங்களையும் உபதேசம் பண்ணார் அப்படின்னு சம்பிரதாயம் இருக்கு. அதனால யோக திசையில இது நடந்த ஆச்சாரிய சிஷ்ய பாவங்கிறது பிரத்யக்ஷ திசையில நமக்கு நடக்கிறது. இப்போ ஆச்சாரியன் இருக்கா, சிஷ்யன் இருக்கா, போய் கேட்கறா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. ஆனா நாதமுனிகளுக்கு அப்படி கிடையாது. நம்மாழ்வார் வந்ததோ நாதமுனிகளுக்கு உபதேசம் பண்ணதோ அது நாதமுனிகளுக்கும் நம்மாழ்வாருக்கும் மட்டும்தான் தெரியும். ஏன்னா இது யோக திசையில நடந்தது, எல்லாருக்கும் தெரியும்படியா பிரத்யக்ஷ திசையில் நடந்தது இல்லை. இதை சுவாமி நாதமுனிகளே சொல்றார். அதனால நம்மாழ்வார் வந்து காலத்தினாலே முற்பட்டவராக இருந்தாலும், நாதமுனிகள் காலத்திலே பிற்பட்டவராக இருந்தாலும், யோக திசையில இந்த சம்பிரதாயம்ங்கிறது வந்திருக்க அப்படின்னால இது வந்து நடந்திருக்க கூடும். பிரத்யக்ஷமா நடக்கணுங்கிறது இல்லை, யோகத்தில் நடந்திருக்க அப்படின்னால இது நடந்திருக்கக்கூடும் அப்படின்னார். அதே மாதிரி இன்னும் சில கேள்விகள்லாம் கூட வந்தது. நம்மாழ்வார்ங்கிறவர் பிராமணர் இல்லையே, இவர் எப்படி ஆச்சாரியர்? நாதமுனிகள்ங்கிறவர் பரம வைதிகராக இருந்தவர். இந்த வைதிகராக இருந்தவருக்கு நம்மாழ்வார் எப்படி ஆச்சாரியர் ஆனார்? மதுரகவிகள் தான் பரம வைதிகராக இருந்தார், அவருக்கு தான் நம்மாழ்வார் எப்படி ஆச்சாரியர் ஆனார்? இவர் பிராமணரே இல்லையே அப்படின்னு கேள்விலாம் வரும். இதுக்கெல்லாமும் சமாதானத்தை சுவாமி தேசியன் இங்கேயும் சாதிச்சிருக்கார், சத்ததோஷனையும் சாதிச்சிருக்கார், இன்னும் பல கிரந்தங்கள்ல சாதிச்சிருக்கார். அங்கங்கே நாம் பார்க்கலாம். முன்னாடியே திருநாமங்களில் வந்திருக்கு. முக்கியமான விஷயம் என்ன கேட்டான்னா, நம்மாழ்வார முதல்ல அவதார புருஷர்கள் அவர்கள் எல்லாம் நித்தியசூரியருடைய அவதாரம் அப்படின்னு இருக்கு. அதனால ஆழ்வாருடைய பிரபாவத்தை குறைக்க கூடாது அப்படிங்கறது முதல் விஷயம்.
ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டா, பிராப்தியும் ஜானம் பிராமணாத் க்ஷத்ரியாத்வா வைசியா சூத்ராத்வாபி நீச்சாத் அபீக்ஷணம் அப்படின்னு பிரமாணம் சொல்றது. ஞானங்கிறது நாம யாருக்கிட்டேருந்து வேணா வாங்கிக்கலாம். நமக்கு நல்ல ஆச்சாரியம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் அடுத்த அடுத்த வருணத்துல இருந்தா கூட அவ ஞானிகளா இருந்தானா அவ கிட்டே ஞானத்தை வாங்கிக்கிறது தப்பே கிடையாது. தொழுமின் நீர் கொடுமின் கொன்மின் என்று நின்னுடம்பொக்க வழிபட அருளினாய்ப்போலும் மதில் திருவரங்கத்தானே அப்படின்னு தொண்டடைப்படியா சொல்றார். அதுக்கு இப்ப வாங்கி பெரியவாச்சாம்பள்ளியும் இப்படிதான் வியாக்கியம் பண்ணியிருக்காரு. கொடுமின் கொன்மின், ஞானத்தை கொடுக்கலாம் ஞானத்தை வாங்கிக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, பகவத் பக்தர்களா இருந்தானா அவளை ஆசிரியத்து ஞானத்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால ஞான பிரதானத்துக்கு அவர்கள் வந்து நல்ல அதிகாரிகள் தான். பிராமணனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து அந்த ஒரு கால விசேஷத்திலே நல்ல ஆச்சாரியன் கிடைக்காத போது அப்போ இன்னொருத்தர்கிட்ட இருந்து நம்ம வந்து அர்த்தத்தை கிரகிச்சுக்கலாம். தர்ம வியாத துலாதாராதி விற்த்தாந்தங்களையும் இங்கே அனுசந்திப்பது. மகாபாரத தர்ம வியாத விற்த்தாந்தம்னு ஒண்ணு இருக்கு, துலாதார விற்த்தாந்தம் ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் நாம இங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற இதுக்கு உதாரணமா நாம எடுத்துக்கலாம். அம்மாழ்வார் மாத்திரம் இல்ல, தர்மவியாதர் அப்படிங்கிறவர் அவர் ஒண்ணுமே இல்லாம ரொம்ப ரொம்ப சாதாரணமான கீழ் ஜாத்தியை சேர்ந்தவர், அவர் உபதேசம் பண்றார் அப்படின்னு இருக்கு. துலாதாரர் ஒருத்தர் கடையில இருக்கிறவர், அவர் உபதேசம் பண்ணார். மாம்ச கடையில மாம்சம் விற்கிறவர், அவர் உபதேசம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. இப்படி எல்லாம் மகாபாரதத்துல கதைகள்லாம் இருக்கு அப்படின்னாலும் நம்ம அதை பார்த்து நம்ம சந்தேகத்தையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அதே மாதிரி விதுரர் பத்தி சரித்திரங்கள், விதுரர் உபதேசம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி இவா சரித்திரங்களை எல்லாம், விதுரங்கிற பிராமணர் இல்ல, அது மாதிரி இவா சரித்திரங்களை எல்லாம் நாம பார்த்தும் கூட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதனால ஆழ்வாருடைய பிரபாவத்தையும் சாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிற ஒரு அனுமதியையும் இது ரெண்டையும் வச்சு பார்த்தா இதுல சங்கையை வரத்துக்கே பிரசக்தியே கிடையாது. ஆக இதனாலே நம்ம சம்பிரதாயத்துல எந்த விதமான குறவும் கிடையாது. இதை சில பேர் குறவா நினைச்சிருந்து வைஷ்ணவர்கள் எல்லாம் வந்து இப்படி யாரோ நம்மாழ்வார எல்லாம் சொல்றா அப்படின்னு சில பேர் சொல்லின்றதா, அது கிடையாது அப்படிங்கிறதுக்காக சடகோப ஆச்சாரிய பாவ ஸ்தாபனைக விசக்ஷணா, நம்மாழ்வார் ஆச்சாரியராவதை ஸ்தாபிப்பதில் ஒரே வல்லுனர் அப்படின்னு அர்த்தம். சுவாமி தேசியன் இது சாதிச்சா மாதிரி யாருமே சாதிக்கல அப்படி. ஏன்னா ஒரு சம்பிரதாயமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, நம்மாழ்வார் தான் எங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறோங்கோ அப்படின்னு அடாலடியா சொல்றது இல்லை. அவ சாஸ்திர ரீதியா கேட்கற கேள்விக்கு சாஸ்திர ரீதியாவே பதில் சொல்றவர் சுவாமி தேசிகன் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. அடுத்த திருநாமம் அனுகூலாச்சாரிய வம்சிய வித்யாதான சுபாத்திரவிது அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த சம்பிரதாயத்துல இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் நாம தொடர்ந்து பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.